ஹலோ யுஎஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டி தமிழா. நம்ம இன்னைக்கு குட்டி தமிழால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோல அரிய வகையான காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அதோட இரண்டாம் பாகமா தான் இந்த வீடியோ வந்து அமைய போகுது. இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அரிய வகையான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம குட்டி தமிழா சேனல்ல இந்த மாதிரி அற்புதமான தகவல்களை பத்தி வெற்றி செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். குவானா சர்வை, குவானா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீரி அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த கீரி வந்து எப்படி பாம்பு கூட்டங்கள்ல இருந்து தப்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். பாம்பு கூட்டமே ஒரு சின்ன கீரியை வந்து குறிவைக்குது. அந்த பாம்பு கூட்டத்துல இருந்து தன்னோட சாமர்த்தியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அந்த கீரி, அதாவது அது ஒரு குட்டி கீரி, அந்த கீரி வந்து எப்படி தப்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இந்த கீரி வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணி அந்த பாம்பு கூட்டங்கள்ல இருந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு மாட்ட போறோம் அப்படின்ற மாதிரி அந்த கீரி முழிக்குது. ஆனாலும் அந்த பாம்புகள்ட்ட இருந்து கரெக்டா எஸ்கேப் ஆயிருது. இதுதான் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ளூ கிரே ஃபிஷ் அப்படின்ற ஒரு ஃபிஷ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து நிறைய டைப்ஸ்ல வந்து ஃபிஷஸ் வந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஃபிஷ் பாருங்க, ரொம்ப ஒரு மாதிரி கலர் கலரா புதுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வகையான மீன்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, புளோரிடா அப்படின்ற இடத்துலதான் இந்த வகையான மீன்கள் இருக்கு. இந்த மீன்கள்ல வந்து எத்தனை நிறங்கள் இருக்கு அப்படின்னா, ப்ளூ கிரேன் லைட் கிரீன் மாதிரி இந்த மாதிரி பாருங்க எத்தனை கலர்ஸ் வந்து இந்த ஃபிஷஸ்ல காணப்படுது அப்படின்னு. இது வந்து ஒரு அமேசிங்கான மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வகையான மீன்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது எப்படிப்பட்ட மீன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததான் வந்து நம்ம எந்த ஒரு அமேசிங்க பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேட்டர் பில்லர் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அட்லாண்டிக்லயே ரொம்ப ஒரு பெரிய கேட்டர் பில்லர் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து இந்த வகையான கேட்டர் பில்லர் தான் சொல்லணும். இந்த கேட்டர் பில்லர்ஸ் எல்லாம் வந்து அதிகமா வந்து எங்க உயிர் வாழும் அப்படின்னா, ரொம்ப ஒரு மாதிரி பனி பிரதேசங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான பனி பிரதேசங்கள்ல தான் வந்து உயிர் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அந்த மாதிரி பனி பிரதேசங்கள்ல உயிர் வாழுது, மத்த இடத்துல எல்லாம் உயிர் வாழ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட நாள் வாழ்றதுக்கான சக்தி வந்து அதுக்கு வந்து பனி பிரதேசங்கள்ல தான் கொடுக்குது. கேட்டர்பில்லரோட வயது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து 7 மாதங்கள் தான் ஆகுது. இந்த 7 மாதங்கள்லயே இந்த கேட்டர்பில்லர் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு கேட்டர்பில்லரோட ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 7 வருடங்கள்னு தெரிய வருது. 7 மாதத்திலேயே வந்து இந்த கேட்டர்பில்லர் இவ்வளவு பெருசு அப்படின்னா, அது 7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க. அதனாலதான் இது வந்து உலகத்திலேயே ரொம்ப பெரிய உயிரினம், அதாவது பெரிய கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஒரு அமேசிங்க பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கேட் ஷார்க் கேச்சிங் அப்படின்ற ஒரு அமேசிங்க பத்தி தான் பார்க்க போறோம். கேட் ஃபிஷ் பார்த்துருக்கோம், அது என்ன கேட் ஷார்க், பூனையோட கண்களை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதோட உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திமிங்கலம், அதாவது ஷார்க் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த மீன் இருக்கு இல்லைங்களா, இந்த மீனோட ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 இயர்ஸ் வந்து இதோட ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படலாம். அது மட்டும் இல்லாம இது எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு சொன்னா 31 இன்ச் தான் வளரும். இது வந்து பாக்கிறதுக்கு சிறிய வகையான உயிரினமா இருந்தாலும் இது வந்து ஒரு அதிசயமான அபூர்வமான உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுறாங்க. சரி வாங்க அடுத்ததா என்ன பாக்கலாம் அப்படின்னா, சைனிங் ஸ்டோன் அப்படின்றத பத்தி பாக்கலாம். சைனிங் ஸ்டோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நகர்ற ஒரு பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னது பாறை நகருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கேட்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாறை பாருங்க நகருது. அது வந்து நீங்க இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். அது எப்படி பாறை நகருது, இது ஏதாவது புவியீர்ப்பு மாற்றம்னாலயா நகருதா, இல்ல அதில ஏதாவது தண்ணி பாஸ் ஆகுறதுனால, இல்ல ஐஸ் கியூப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. ஆராய்ச்சியாளர்களாலேயே கண்டுபிடிக்க முடியல இது வந்து எப்படி நகருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்க இந்த மாதிரியான அதிசயமான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, கலிபோர்னியா அப்படின்ற இடத்துலதான் வந்து இந்த டெத் வேலி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்து இந்த வந்து பாறை நகருது அப்படின்னு சொல்ற இந்த வித்தியாசமான காட்சி வந்து அரங்கேறிட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வேர்ல்டு பிக்கஸ்ட் ராணி தேனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, அதுதான் வேர்ல்டு பிக்கஸ்ட் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தேனியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தேனியோட சராசரியான உயரமே வந்து எப்படி அப்படின்னா 0.6 இன்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவுதான். ஆனா இந்த தேனி அதோட உயரம் அதோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ச் அளவுக்கு வந்து இது வளருது. இந்த வகையான தேனீக்களை வந்து அதிகமா யாருமே பார்க்கவே முடியாத ஒரு அபூர்வ
அபூர்வமான ஒரு தேனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததா எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா ஓவர் பேக்டு வித் ட்ரெயின் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து ட்ரெயின்ல சவாரி பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவே வந்து ரொம்ப ஒரு கூட்ட நெரிசலான ஒரு ட்ரெயின்ல வந்து சவாரி பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அது வந்து நமக்கு யாருக்குமே அவ்வளவா லைக் பண்ண மாட்டோம், அது வந்து நம்மளுக்கு ஒரு அனீசியான ஃபீலை கொடுக்கும். ஆனா இந்த ட்ரெயின்ல பாருங்களேன் எந்த அளவுக்கு கூட்டமா எடுத்துட்டு போறாங்க, டாப் டு பாட்டம் இந்த ட்ரெயின் ஃபுல்லா எப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா இங்க இருக்க உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டே தெரியாது. சரி ஓகே, இந்த பயணிகள்லாம் ஏன் இந்த மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முஸ்லீமோட சிறந்த ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அது ரம்ஜான் சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ரம்ஜான் பண்டிகையை வந்து கொண்டாடணும் அப்படின்ற நோக்கோட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதுக்காக தான் இந்த மாதிரியான சவாரிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னா டாகா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பங்களாதேஷ் வரைக்கும் போகுது. எந்த அளவுக்கு கூட்டமா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், இதுல வந்து நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான வந்து ஒரு பயணத்தை வந்து யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா நீங்க ரொம்ப ஒரு அமேசிங்கான விஷயத்த வந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கா, இந்த மாதிரியான உயிரினங்கள் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தெரியப்படாம இருக்கலாம். அது வந்து இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரியான அற்புதமான வீடியோக்களை நம்ம குட்டித்தமிழா சேனல்ல பதிவேற்று செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ.